ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இந்தியா பிரியாம இருந்தா பாகிஸ்தான் கூடயும் பங்களாதேஷ் கூட சேர்ந்து வந்திருக்கும். அப்படி சேர்ந்து என்னென்ன நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியுமா? தற்போது மக்கள் தொகை அதிகமா உள்ள நாடு வந்து சைனாவா. எவ்வளவு 141.24 கோடி. இப்ப இந்தியாவோட மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 138 கோடி. இது இந்தியா பிரியாம இருந்தா பங்களாதேஷ் மக்கள் தொகையான 16 கோடியுமே பாகிஸ்தான் மக்கள் தொகையான 22 கோடி சேர்ந்துருக்கும். மொத்தமா 176 கோடி இருக்கும். இந்தியா தான் உலகத்துல அதிக மக்கள் தொகை உள்ள நாடா இருந்திருக்கும். சைனாவோட ராணுவ படை வீரர்கள் எண்ணிக்கைன்னு இப்ப 21 லட்சம் இருக்காங்க. இது இந்தியாவோட ராணுவ படையோட எண்ணிக்கை வந்து 14.5 லட்சம் இருக்காங்க. இது இந்தியா பிரியாம இருந்தா பாகிஸ்தானோட ராணுவ படை எண்ணிக்கையும் பங்களாதேஷோட ராணுவ படை எண்ணிக்கையும் சேர்ந்திருக்கும். பங்களாதேஷோட ராணுவ படை எண்ணிக்கைன்னு 3.25 லட்சம், பாகிஸ்தானோட 6.5 லட்சம், மொத்தமா 24 லட்சம் இருக்கும். இந்தியா தான் இந்த உலகத்தில் அதிக ராணுவ படை வீரர்கள் கொண்ட ஒரு நாடா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து எக்கனாமிக் பேஸ்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கும். இந்தியாவும் பாகிஸ்தானும் மோஸ்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அவங்களோட காசை வந்து செலவு பண்றாங்க. இந்தியா ஒரு வருஷத்துக்கு 900 கோடி வந்து செலவு பண்றாங்க. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்பிளுக்கு ஆனா செக்யூரிட்டிக்கு மட்டுமே. சோ இப்படி ரெண்டு பேரும் அதிகமா மிலிட்டரியில செலவு பண்றது அவங்க நாட்டுக்கு செலவு பண்ணி ரெண்டு பேரும் டெவலப்டு